சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வியாபாரி இறந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக ஆண் நண்பருடன் பெண் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் புறநகர் போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்தவர் பிரகாஷ். வியாபாரியான இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவி உள்ளார். இவர் அங்கன்வாடியில் ஆசிரியையாக வேலை செய்கிறார். கடந்த 8ஆம் தேதி பிரகாஷ் வீட்டில் இறந்து கிடந்தார். மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருப்பதாக ராஜேஸ்வரி கூறினார். இதனை கிராம மக்களும் நம்பினார்கள். ஆனால் தனது மகனின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறி விஜயபுரா புறநகர் போலீஸ் நிலையத்தில் பிரகாஷின் தந்தை லட்சுமணா புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். பிரகாஷின் மனைவி முன்னுக்கு பின் முரணாக பேசினார். விசாரணையில் ராஜேஸ்வரிக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவருக்கும் கள்ளத் தொடர்பு இருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. ரவியுடன் 3 முறை ராஜேஸ்வரி வீட்டை விட்டு ஓடியிருந்தார். அவரை பிரகாஷ் மற்றும் குடும்பத்தினர் சமாதானமாக பேசி அழைத்து வந்திருந்தனர். இதன் காரணமாக பிரகாஷை ராஜேஸ்வரியே கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது. இதையடுத்து ராஜேஸ்வரியை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது ஆண் நண்பர் ரவி அவரின் நண்பர் குருபாதா ஆகியோருடன் சேர்ந்து பிரகாஷை கொலை செய்திருப்பதாக ராஜேஸ்வரி கூறினார். பிரகாஷுக்கு சிக்கன் குழம்பு மிகவும் பிடிக்குமாம். சிக்கன் குழம்பில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துள்ளார். பின்னர் அயர்ந்து தூங்கி அவரின் கழுத்தை நெரித்து ராஜேஸ்வரி உட்பட 3 பேரும் கொன்றதுடன் மாரடைப்பில் இறந்ததாக நாடகமாடியது தெரிய வந்துள்ளது. கைதான 3 பேர் மீதும் விஜயபுர புறநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.